वेलकम टू बीएम रॉयल्स किचन इनकी वाळैकाय फ्राई एप्डी पण्णदु पाक्क पोरोम தேவையான பொருட்கள் வாழைக்காய் 2 வெங்காயம் 1 தேங்காய் சின்னதா 4 பீஸ் இல்லட்டி தேங்காய் துருவுனது 2 டேபிள்ஸ்பூன் கறிவேப்பிலை கொஞ்சம் பூண்டுப்பல் 5 ல இருந்து 7 மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் ஒரு பவுல்ல கொஞ்சமா தண்ணி எடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு உப்பு கரையற வரை நல்லா கலக்கி விட்டுருங்க வாழைக்காய் தோல் சீவிட்டு ரெண்டா கட் பண்ணி நீல வாக்கல இந்த மாதிரி பெரிய பெரிய பீசா கட் பண்ணி அந்த தண்ணியில போட்டுருங்க தண்ணியில போட்டுருக்க வாழைக்காய் ஒவ்வொன்னா எடுத்து ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி இன்னர் சைடுல கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி விடுங்க ரொம்ப டீப்பா ஃபுல்லா வெட்டிராம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி விடுங்க நடுல இந்த மாதிரி இருக்கணும் வாழைக்காயை உப்பு தண்ணில போட்டு வைக்க காரணம் துவர்ப்பு சத்து இருக்கனால அது கருப்பாகாம இருக்கும் வாழைக்காயில நல்லா உப்பு சாந்துரும் ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் வெங்காயம் பூண்டு கறிவேப்பிலை சோம்பு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா பேச அரைச்சு வச்சுக்கோங்க உப்பு தண்ணியில் இருக்க வாழைக்காயை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சு வச்சுருக்க பேஸ்ட் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் அரிசி மாவு 1 டீஸ்பூன் கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் நீங்க மிக்ஸ் பண்ணும்போது இந்த இன்னர் கேப்ஸ்லாம் நல்லா ஃபில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதோட ஒரு ஒரு பீஸ் அதல போட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வேக வைங்க ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதோட திருப்பி போட்டு எல்லா சைடும் கோல்டன் பிரவுன் கலர்ல வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க எல்லாத்தையும் ஈக்குவலா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சூடா சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியா இருக்கும் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி நம்ம வாழைக்காயை அவியல் பொரியல் கூட்டி எப்படி வேணா செய்யலாம் ஆனா இந்த மாதிரி செஞ்சா சைட் டிஷ்க்கு ரொம்ப அருமையா இருக்கும் இத ஈவினிங் ஸ்நாக்ஸா டீ டைம்ல சாப்பிடுறது கூட ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம ஷேர் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐகானை மறந்துடாம கிளிக் பண்ணிடுங்க Thank you.